வணக்கம். ஆரோர் கமலநித்யம் யூடியூப் சேனலுக்கான உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி காரப்பொறி செய்வோம், ஈஸியாக செய்வோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் எடுத்துக்கோங்க. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிம்மிலேயே அடுப்பு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் உங்களுக்கு தேவையான அளவு, எல்லாமே தேவையான அளவு தான், பொட்டுக்கல்ல போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும், மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா சிம்மிலே இருக்கணும். அடுப்பு அப்படியே நல்லா வறுத்துக்கணும். அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், வாசத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதையும் போட்டு வறுத்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, உப்பு சேர்த்து அதையும் நல்லா போட்டு வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு அப்போ தான் வாசம் வரும். காஞ்சி போன கருவேப்பிலை நம்ம எப்போதும் வேஸ்ட்டு பண்ணி தூக்கி எறிஞ்சிருவோம். அந்த தூக்கி எறிகிறதெல்லாம் சேமித்து வச்சுருக்கிறப்ப இந்த இதுக்கெல்லாம் பயன்படும். காஞ்ச கருவேப்பிலையும் ரெண்டே ரெண்டு போட்டு வறுத்துக்கணும். தேவை கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு பொரி எவ்வளவு தேவைப்படுதோ, கடையில் வாங்கின பொரி, அந்த பொரியை போட்டு பெரளை பெரளை பெரட்டி எடுத்தோம்னா அப்படியே பொரியில் காரம் உப்பு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். தேவைன்னா வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வீட்டிலையே செய்கிறது